வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. என்பது எல்லாருக்கும் பிடித்த விஷயம், சந்தோஷமான விஷயம். இந்த சிரிப்பதற்கென்றே ஒரு கிளப் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பார்க்க போகும் விருந்தினர் நகைச்சுவை நாயகர் ஏ குமார் அவர்கள். அவர்தான் ஃபவுண்டர் ஹியூமர் பெசநகர் ஹியூமர் கிளப். வாருங்கள், அவரை பார்த்து செல்லலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பெசநகர்ல ஹியூமர் கிளப் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எவ்வாறு தோன்றியது? நீங்கள் இந்த கிளப்பை எப்போ ஆரம்பிச்சீர்கள்? அதாவது சென்னை சிட்டியில் ட்ரிப்ளிகன் அந்த ஏரியாலலாம் ஹியூமர் கிளப்பு நிறைய இருந்தது. நம்ம வந்து அடையார் பெசநகர் திருவாமூர் ஏரியாவில் நகைச்சுவை மற்றும் ஹியூமர் கிளப் கிடையாது. இந்த பகுதி மக்களும் நல்லா வாய்விட்டு சிரிக்கணும், நல்லா சென்ஸ் ஆஃப் ஹியூமரை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் 2000 பெசநகரில் இந்த நகைச்சுவை மன்றத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஆரம்பத்தில் வந்து எங்கள் கிளப்பில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங் பீரியடில். அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ், அவங்க அந்த சர்க்கிள் எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஹியூமர் கிளப்பில் அவங்களே ப்ரொமோட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் இந்த 20 வருஷத்தில் நம்ம கிளப்பில் இருக்காங்க. இது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஜனங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப தேவை இருக்குது. ஹியூமர் கிளப் மீட் பற்றி சொல்லுங்கள். மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணுவோம். முதல்ல வந்து 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பன் செஷன். அதில் வந்து சிறியவர்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஜோக்கை ஷேர் பண்ணலாம், நல்ல ஜோக்காக ஷேர் பண்ணணும். அதாவது வல்கர் ஜோக்ஸ்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், ஏ ஜோக்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். அதே போல் ஹேண்டிகாப்டர் பர்சனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம். அப்புறம் லேடிஸை டேமேஜாக சொல்கிற ஜோக்ஸும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். பாலிட்டிஷியன் ஜோக்ஸ்லாம் நாங்கள் வெல்கம் பண்ணுவோம், ஆனால் பர்சனோட நேம் சொல்ல மாட்டோம் நாங்கள். அதே போல் டாக்டர்ஸ் ஜோக்ஸு, அவங்க டாக்டர்ஸே சில வெல்கம் பண்ணுறாங்க. அப்புறம் பல விதமான ஃபீல்டு அந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்புறம் 5-6 வந்து மாதம் ஒரு சீஃப் கெஸ்ட் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து வருவாங்க, ஆக்டரு, ப்ரெஸ்லேருந்து வருவாங்க, ரிலேட்டிவ் வந்து லாயர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அப்புறம் மியூசிஷியன், அப்புறம் பட்டிமன்ற ஸ்பீக்கரு, தமிழ் ஸ்காலர்ஸு, சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து நாங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டை மாதம் ஒருத்தரை கூப்பிட்டு பேச வைப்போம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை, அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வந்து ஆடியன்ஸோட ஷேர் பண்ணார். அது வந்து கொஞ்சம் நல்லா ஹியூமராக இருக்கும். சால்மன் பாப்பியா வந்திருக்காரு, அதே போல பட்டிமன்ற ஸ்பீக்கர் ராஜா வந்திருக்காரு, பட்டிமன்ற ஸ்பீக்கர் மோகன சுந்தரம், அப்புறம் வந்து சீனியர் அட்வொகேட் காந்தி வந்திருக்காரு. அப்புறம் மியூசிஷியன் பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் நெய்வேலி சந்தான காப்பாளன், அப்புறம் டான்ஸ் ஃபீல்டில் வந்து தனஞ்சயன் அவங்க மிஸ்ஸஸ்ஸு, அப்புறம் ராதிகா சூரஜித்து, அப்புறம் அந்த அதே போல் வந்து தமிழ் ஸ்காலர்னு எடுத்திங்கன்னா டாக்டர் அவி நடராஜன் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஆக்டர்ஸில் வந்து கிரேசி மோகன், எஸ் வி சேகர், காத்தாடி ராமமூர்த்தி, நீரு, அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. வைஸ் சான்சலர் கூட வந்திருக்காங்க 2-3 பேர். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. எங்களோட சீஃப் கெஸ்ட் லிஸ்ட்டே பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 200 கெஸ்ட் வந்துருவாங்க. இந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் டைமில் நீங்கள் எப்படி மீட் பண்ணினீங்க? இந்த கொரோனா பீரியடில் வந்து ஏப்ரல் மே ஜூன் எங்களால் மீட் பண்ண முடியல.
நாங்கள் என்ன பண்ணோம், பிளான் பண்ணோம், ஜூலைலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், கூகுள் மீட்டில் நாங்கள் மீட் பண்ணுறோம். நாங்கள் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, மெம்பர்ஸ்லாம் நல்லா ஜோக் சொல்கிறாங்க, அதுவும் கொரோனா ஜோக்ஸும் கூட நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கூகுள் மீட்டில் அதே ஃபஸ்ட் சண்டே ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். முதல் கொரோனானா பயந்துருந்தாங்க, இப்போ கொரோனாவே ஹியூமரில் பார்த்து பயந்து ஓடிப்படும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜோக்ஸ்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் டாக்டர்கிட்ட கூட்டின் பண்ணார், டாக்டர் என் ஒய்ஃபு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கூட்டின் பண்ணார் டாக்டர்கிட்ட. டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சொன்னார், என்ன சார் போய் சொல்கிறீங்க, அவன் மேடம் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் வீசிங் ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லையாண்ணாரு. இல்லை டாக்டர், அவன் கையில் எது கிடைச்சாலும் என் மேலே வீசி எரிஞ்சிடுறா தான் நான் சொன்னேன் அப்படின்னாரு. சி யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்காக ஜோக்ஸ் பண்ணார். அவர் ஃப்ரீயாக இருந்தார், டைம் நிறைய இருந்தது, அதனால் டிரைவிங் கற்றுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக பிராண்ட் நியூ கார் வாங்கினார். வாங்கி டிரைவிங் கற்றுட்டார், கற்றுக்கிட்டு அவரே இண்டிபெண்டாக ஓட்டலான்னு பீச்சு ரோடு கார் போயின்ட்டுருக்காரு. போயின்ட்டு பக்கத்தில் இருக்கிற போகிற காரெல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்தாக்கா அந்த கார் பின்னால் சில ஸ்லோகன்லாம் எழுதியிருக்காங்க, காஷன் விஐபி இன்சைட் இருக்கு, இன்னொரு காரை பார்த்தார் காஷன் ஜட்ஜி இன்சைட் இருக்கு, இன்னொரு காரை பார்த்தார் காஷன் சில்ட்ரன் இன்சைட் இருக்கு. மிஸ்டர் எக்ஸுக்கு பார்த்தார், நம்மளும் நம்ம காருக்கு பின்னாலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்லோகனை ஸ்டிக்கரை ஓட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். ஒரு ஸ்டிக்கரை ஓட்டினார், காஷன் டிரைவர் இன்சைட்னு ஓட்டினார். மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும், ஆனால் அது வந்து ஒன்று எமர்ஜென்சியில் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு மிஸ்டர் எக்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு டாக்டர் வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏதோ சீக்கிரம் வாயா ஆஸ்பத்திரிக்கு வாயா, உனக்கு ஒரு இது சர்ஜரி பண்ணிடலாம், சீக்கிரம் வா சீக்கிரம்ன்றாரு. மிஸ்டர் எக்ஸ் சொல்கிறாரு, டாக்டர் என்னோட சர்ஜரி அடுத்த மாதம் தானே சொன்னீங்க, இப்பயே நான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு வர சொல்கிறீங்கன்னு. ஒன்றும் இல்லையா, நான் ஃப்ரீயாக இருக்கேன், வா ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம் அப்படின்னாரு.